அந்த குதிரையோட உரையாடிட்டு அவன் போயிட்டே இருக்கான் அப்படிங்கிறது அந்த பாட்டு. இப்போ அந்த நூற்றாண்டுகளுடைய வார்த்தைகள் நம்ம இந்த பாடலில் இல்லைங்கிற ஒரு விமர்சனம் பொதுவாகவே எழுந்திருக்கு. இலக்கிய தமிழை நாம் கொண்டு வந்தாலும் புரியாமல் போகிறதுக்கான சாத்தியங்கள் அதிகம். ரஹ்மான் சார் பாடும்பொழுது இது ஒரு சரித்திர கால பாடலாக இல்லாமல் இப்போ உள்ள திரைப்படங்கள் மாதிரி தான் இந்த பாடல் இருக்கிறதாகவும், யார் இந்த பாடு பாடுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிங்க. இந்த மேஜி கூட்டணியில் வைரமுத்து சார் இல்லாததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ரசிகராக கேட்குறேன். News7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. தமிழ் சினிமாவின் தவம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தினுடைய பொன்னி நதி பாடல் வெளியாகி பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழலில், சோழ தேசத்தின் பெருமையையும் பொன்னி நதியின் பெருமையையும் வந்தியத்தேவன் பாடும்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த பாடலுக்கு சொந்தமானவர் தான் இளங்கோ கிருஷ்ணன். இன்றைய சூப்பர் டாக்கின் சூப்பர் ஹீரோ பாடலாசிரியர் இளங்கோ கிருஷ்ணன். அவரை வரவேற்று பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். நிகழ்ச்சி உங்களுடைய கலை இலக்கிய பயணத்தில் திரைப்படம், ஒரு படத்துக்கு பாடல் எழுதுறது இதுதான் முதல் முறை. ஆமாம். அதுவும் பொன்னியின் செல்வன் தமிழ் சினிமாவின் ஒரு தவம். இந்த படத்தில் எப்படி இணைஞ்சிங்க? பொன்னியின் செல்வன் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த காலகட்டங்களில் அவர்களுக்கு வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு தமிழும் நவீன கவிதை பரிச்சயமும் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் ஒருவர் அவர்களுக்கு தேவைப்பட்ட போது, அவர்கள் வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் வந்து என்னை அவங்க மணித்தம் சாருக்கு பரிந்துரைத்தார். அப்போ வந்து ஆக்சுவலாக மணித்தம் சார், ஆக்சுவலாக ஜெயமோகன் என்னை கூப்பிட்டார். நான் அந்த காலகட்டங்கள் செப்டம்பர் 2019 அப்போ வந்து ஜெயமோகன் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டப்போ நான் சீட்டில் இல்லை, நான் அலுவலகத்தில் இருந்தேன். ஃபோனை வந்து என் டேபிளில் வச்சுட்டு நான் கீழே டீ சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன். வந்து பார்த்தா ஃபோன் ஒரு 3 மிஸ்டு கால் இருந்துச்சு. ஜெயமோகன்ட்டேருந்து ஒரு மெசேஜ் இருந்துச்சு, இந்த மாதிரி மெட்ராஸ்டாகிஸ்லேருந்து கேட்டாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பொன்னியின் செல்வன் படத்தில் பாட்டு எதை விருப்பமா அப்படின்ட்டு. இப்போ நான் கூப்பிட்டு, அவர் கூப்பிட்டு, என்ன சார் இப்படி கேட்குறீங்க, நான் ரொம்ப ஹாப்பி சார். ஏன்னா நான் பலமுறை பொன்னியின் செல்வனை படித்தவன், பொன்னியின் செல்வனுடைய தீவிரமான வாசகர்களில் ஒருவன். சின்ன வயசுலேருந்தே முத முதலாக 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அதை முதல் முறையாக படித்தேன். அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பலமுறை அதை நான் படிச்சிருக்கிறேன். அவ்வளவு பிடித்தமான நாவல்களில் ஒன்று. இப்போவும் நான் இவ்வளவு வாசித்த பிறகும் எனக்கு வந்து பொன்னியின் செல்வன்கிறது வந்து அவ்வளோ பிடித்தமான ஒரு இலக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து உடனடியாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்புறம் அவர் மனிதம் அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக நான் வந்து எனக்கு ஒரு புதன்கிழமை போல் வந்து மீட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சொல்கிறாங்க என்கிட்ட, 2019 காலகட்டங்களில். அப்போ வந்து நான் அந்த இடையில இருந்த நாட்கள் முழுக்க நான் என்னை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். நான் அந்த நாவல் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறங்காட்டிக்கு அந்த நாவலுடைய கதைச்சூழல், அந்த நாவலுடைய கதாபாத்திரங்களோட தன்மை, அவர்களோட மன எண்ணங்கள், மன ஓட்டங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து நானே வந்து சில வகை மாதிரியாக சில பாடல்களை எழுதுகிறேன். எல்லா வடிவத்துலேயும், ஒரு நவீன கவிதை வடிவத்தில், ஒரு புது கவிதை வடிவத்தில், ஒரு மரபு கவிதை வடிவத்தில், ஒரு சினிமா பாடலுடைய தன்மையோட, ஒரு நாட்டார் பாடலோட தன்மையோட அப்படின்னு ஒரு வேறு வேறு வெர்சன்ஸில் நானே சில பாடல்கள் எழுதிட்டு வேறு வேறு தருணங்களுக்கு எழுதிக்கிட்டு போய் அவரை மீட் பண்ணேன். இப்போ நான் போய் மணிதம் சார் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் மெட்ராஸ்டாகிஸில். சார் மீட் பண்ணுறப்ப வந்து சார் என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து, நான் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம், யூடியூப்பில் நீங்கள் பேசினேன் வீடியோஸ் நான், நீங்கள் இலக்கியம் சம்மந்தமாக, கவிதை சம்மந்தமாக, நவீன இலக்கியம் சம்மந்தமாக நீங்கள் பேசின வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் பார்த்தோம். நீங்கள் எழுதின கவிதை நூல்கள் எல்லாம் படித்தோம். நீங்கள் உங்களுடைய இணையத்தில் நீங்கள் எழுதியிருக்கிற கட்டுரைகள், இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் எல்லாம் படித்தோம். எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 10ஆம் நூற்றாண்டு தமிழ் ஒன்று தேவைப்படுது, ஒரு சோழம் பற்றின ஒரு ஆந்தாலஜி ஒன்று தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர். அப்போ நான் எழுதிட்டு போனதெல்லாம் காமிச்சேன் அவர்கிட்ட. நான் ஒரு 3 எழுதிட்டு போயிருந்தேன். ஸோ அவர் படித்தார், எல்லாத்தையுமே படித்து பார்த்தார். அப்போவே படித்தார், அப்படியே உட்காந்து படிச்சுட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம ஃபர்தராக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்படியே தொடர்ந்தது அந்த பயணம். இப்போ உங்களுக்கு ஜெயமோகன் சார்ட்டேருந்து கால் வந்ததுன்னு சொன்னீங்க. ஒரு திரைப்படத்துக்கு பாடல் எழுதுவது என்பதெல்லாம் வேறு, வரலாற்று சார்ந்து திரைப்படத்துக்கு வேறு, அதுவும் பொன்னியின் செல்வன் மாதிரியான திரைப்படம். நீங்கள் கால் வந்ததுக்கப்புறமே நீங்கள் போய் ஆஃபீஸில் மீட் பண்ணுறீங்க. மணிரத்னம் சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள்லாம் எழுதி வச்சுருப்பீங்க, சார்ட்டை இதை தான் போய் கொடுக்கணும், இதுதான் திரைப்படத்துக்கு பாடல்னு. அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது மனநிலை? இல்லை, நான் அவர்
இதுதான் பாடல் அப்படின்ற மனநிலையிலலாம் நான் எழுத கிடையாது. நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் நான், ஏன்னா இப்போ படத்தினுடைய இயக்குனர் அவர் தான், எந்தெந்த இடத்துல பாட்டு இருக்க முடியும், எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான பாடல்கள் இருக்க முடியுங்கிறதுக்கான முழுமையான இது அவர் தான் டிசைட் தீர்மானிக்கவே முடியும். ஆனால் நான் என்னை இது கூப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிறப்ப வந்து நான் போய் முத முதல்ல காட்டுறோம், வெறும் கையாக போக வேண்டாமே அப்படிங்கிற, அவர் இம்ப்ரெஸ் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சில வரிகள் எழுதிட்டு போனேன். ஏன்னா அவங்களுக்கு நான் இப்போ என்னை பற்றி அவர்கள் என்னோடய கவிதைகள் படிச்சிருக்காரு, என்னுடைய கட்டுரைகள் இலக்கியம் சார்ந்து என்னுடைய பேச்சுகள் கேட்டிருக்காங்கிறதுக்கெல்லாம் வெளியே, இந்த இதுக்குள் சார்ந்து நான் என்னுடைய இது எப்படி இருக்க முடியும், என்னுடைய ரசனை அல்லது என்னுடைய எழுத்தினுடைய பண்புங்கிறது எப்படி இருக்க முடியுங்கிறத அவர் கொஞ்சம் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அதை எடுத்துகிட்டு போனேன். அவர் இன்ஸ்பயர் பண்ணணும் அவரை அப்படிங்கிற மனநிலையை தான் எடுத்துகிட்டு போனேன். இதுதான் பாட்டு அப்படின்னால எழுதிட்டு போக முடியல, அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா ஆப்வியஸ்லி. அதனால் வந்து அது அவர் அது பார்த்தாரு, பார்த்து அவர் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம ஃபர்தராக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னாரு. அப்படி தான் அது அப்படியே போனோம் அது ஆக்சுவலாக. ஓகே, இப்போது இந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்களா, இப்போது வந்தியத்தேவன் அங்கேருந்து புறப்படுறாரு, போகிறாரு, மக்களை பார்க்குறாரு, மண்ணை பார்க்குறாரு, இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் உங்கள்கிட்ட எப்படி சொன்னாங்க? இல்லை ஆக்சுவலாக அந்த பொன்னியின் செல்வன் அந்த இந்த பாட்டு, இந்த பொன்னி நதி பாடல் அவருக்கு எனக்கு கொடுத்தப்போ நான் வேறு ஒரு இடத்துல இருந்தேன், நான் என் வீட்டு பக்கம் இருந்தேன். அவர் எனக்கு கூப்பிட்டாரு, கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இளங்கோ நம்ம அடுத்த பாட்டு பண்ண போகிறோம் அப்படின்னாரு. ஏன்னா இந்த படத்தில் நான் எழுதின 4வது பாட்டு இது ஆக்சுவலாக, முதல் வெளிவந்தது முதலாவதாக வெளிவந்து நான் எழுதின, நான் 4வதாக எழுதின பாடல் இந்த படத்தில். கூப்பிட்டாரு, நான் ஃபோன் அட் பண்ணப்போ இளங்கோ நம்ம அடுத்த பாட்டு பண்ண போகிறோம் அப்படின்னாரு. பண்ணலாம் சார்னா, இது வந்து நம்ம வந்தியத்தேவனுடைய பயணம் தான், நம்ம வந்து இந்த பாடலாக பண்ண போகிறோம் அப்படின்னாரு. சரின்ட்டு அப்போது எனக்கு சூழல் சொன்னார், நான் ஃபர்தராக டியூன் எனக்கு அனுப்புனார், டியூனு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போய் சாரை மீட் பண்ணேன். போய் சாரை மீட் பண்ணப்போ வந்து எனக்கு விரிவாக அந்த சூழல் என்ன அப்படிங்கிறத சொன்னார். அதாவது வந்து வந்தியத்தேவன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தினுடைய இயல்பு, அது எப்படி அந்த கதாபாத்திரம் பயணம் செய்கிறது, வழியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போகுது, இதையெல்லாம் வந்து விரிவாக சொன்னார். நம்ம நாவலை ஏற்கனவே படித்திருந்தாலும் அவர் ஒரு இயக்குநருங்கிற முறையில் வந்து அவர் வந்து அதை வந்து நம்மக்கிட்ட வந்து விரிவாகவே சொன்னார். இல்லை இப்போ அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதையை சொன்னாங்களா, இல்லை திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு திரைக்கதை எழுதி வச்சுருப்பாங்களா, அந்த ஸ்டோரி சொன்னாங்களா? இல்லை அவர் ஒவ்வொரு பாடலுக்கு ஒரு ஒரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சில பாடலுக்கு வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டூட் தான், நமக்கு கதை தெரியும் அப்படிங்கிறப்போ அது அந்த தருணத்தை மட்டும் சொல்லுவாங்க, இப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பாடல்களுக்கு வந்து அவர் முழுமையாகவே விளக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த பொன்னி நதி பாடலை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து முழுமையாகவே விளக்கினார் எனக்கு சொல்ல. அது ஏற்கனவே அந்த கதைக்குள்ளே இருந்தாலுமே கூட அது அந்த பகுதியை வந்து ஒரு முழுமையாக அவர் வந்து எனக்கு வந்து ஒரு சித்திரமாக சொன்னார். அவனுடைய வந்தியத்தேவனுடைய மன உணர்வு எப்படிப்பட்டது, வந்தியத்தேவனுடைய அந்த கதாபாத்திரத்தினுடைய இயல்பு, அவன் போகிற காரணம், அவன் அங்கிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து தஞ்சாவூருக்கு போகிற காரணம் என்ன, நோக்கம் என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைங்கிறது என்ன, என்ன நோக்கத்துக்காக அவன் போகிறான்ங்கிறது ஒன்று, அவனுடைய மன உணர்வு என்ன, என்ன மாதிரியான உணர்வுகளை எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிறது ஒன்று, இப்படி எல்லா விஷயங்களையும் அவர் வந்து தெளிவாக சொன்னார் என்கிட்ட. இது எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு ஒரு அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு காரணத்துக்காக அவன் வந்து அனுப்பப்படுறான், இங்கிருந்து அங்கே அனுப்பப்படுறான், தஞ்சாவூருக்கு அனுப்பப்படுறான். அந்த காரணத்துக்காக அவன் போகிறப்போ இவனோட தனிப்பட்ட அவனுக்கான குணநலன்கள் சிலது இருக்குது. அவன் வந்து எல்லாரோடும் எளிதாக பழகக்கூடிய ஒருத்தன், ஒரு இயற்கை அழகில் அப்படியே மயங்கி நிற்கக்கூடிய ஒருத்தன், பெண்கள் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, இப்படியெல்லாம் ரொம்ப துருதுருப்பான ஒரு ஆள், ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய ஆள், குறும்புக்காரன், ஒரு சேட்டை நிறைஞ்ச ஒரு ஆள், இவ்வளவு குணங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த வழி இப்போ ஒரு பெரிய பொறுப்பொன்று எடுத்துகிட்டு போகிறான். ராஜரீகமான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அரசரிடமும் இளவரசியிடமும், அதாவது அரசரோட மகள் பட்டத்து இளவரசருடைய சகோதரியிடமும் கொண்டு போய் கொடுக்கணும் ஒரு தகவலை அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒற்றனாக போகிறான். அடிப்படையில் இவன் ஒரு வீரன், இன்னும் சொல்லப்போனால் அவன் வந்து ஒரு வானர் குலத்தினுடைய தலைவன். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் நானும் வந்து என்னோடய இனத்தை வந்து இதே மாதிரி ஒரு அரியணையில் அமர வைக்கணுங்கிற ஒரு ரகசிய ஆசையை மனதில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரன், ஒரு சுத்த வீரன் அவன். அப்படிங்கிறப்போ இவனுக்கு மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து தெளிவாக விவரிச்சார். அதன் மீது தான் நான் வந்து அந்த பாடல்களை எழுதினேன். ஓகே, இப்போது அந்த கதை ஆரம்பிக்கும் பொழுது அது காவேரி நதி, காவேரி நீர்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொன்னி நதியின் பாடல்கள் இருக்குது, காவேரிக்கும் பொன்னிக்கும் என்ன சார், எதனால் அந்த பேரை சூஸ் பண்ணாங்க? இல்லை அது பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழனை தான் சொல்லுவாங்க.
இந்த நாவல் பொன்னியின் செல்வன் அந்த நாவலுக்கு வந்து கல்கி பேர் வைத்ததுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை வந்து அந்த நாவலில் சொல்லப்படும். இப்போ அது சொன்னால் அதனோட வாசகர்களுக்கு அதனுடைய பெப் போயிடும். அதனால் நீங்கள் அதை அப்போ தெரிஞ்சுக்கங்க. ஆனால் காவிரிக்கு பொன்னி அப்படின்னு ஒரு பெயர் வந்து இருக்குது. அந்த பெயருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் இருக்குது. அதே மாதிரி அந்த பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழனுக்கு பெயர் வந்ததுக்கும் ஒரு 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 காரணம் ஒன்று இருக்குது. அப்படின்றப்போ நாம் இந்த பாட்டு நாவல் படத்தனோட பெயர் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறங்காட்டி நம்ம அந்த நதியினோட பெயர் சொல்லி தொடங்குகிற போது பொன்னி நதி பார்க்கணும்னே தொடங்குவோம். இப்போ அந்த நூற்றாண்டுகளுடைய வார்த்தைகள் நம்ம இந்த பாடலில் இல்லைங்கிற ஒரு விமர்சனம் பொதுவாகவே எழுந்திருக்கு. ஆமாம், அந்த சோழ காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் நூற்றாண்டுக்கான வார்த்தைகள் கிடையாது. என்ன காரணம் சார்? அதாவது இந்த பாட்டு இந்த படத்துக்கான பாடல்கள் எழுதுகிறப்போ நாங்கள் பலவிதமாக விவாதம் பண்ணோம், பல விதமாக உரையாடி பார்த்தோம். என்ன மாதிரியான பாடல் வரிகளை எழுத முடியும் அப்படின்னு. இந்த கதை வந்து 10ஆம் நூற்றாண்டில் நடக்குது. 10ஆம் நூற்றாண்டினுடைய உரையாடல் மொழிங்கிறது வேறு, 10ஆம் நூற்றாண்டு உரையாடல் மொழின்னு ஒன்று இருக்குது, 10ஆம் நூற்றாண்டினோட எழுத்து மொழிங்கிறது வேறு, ரெண்டும் வேறு வேறு. 10ஆம் நூற்றாண்டினோட இலக்கிய மொழி இன்றைக்கி எழுதினாலும் இன்றைக்கி இருக்கிற வாசகர்களுக்கு புரியாது, இன்றைக்கி இருக்கிற ரசிகர்களுக்கு புரியாது. 10ஆம் நூற்றாண்டினுடைய பேச்சு மொழியில் எழுதினாலும் இன்றைக்கி இருக்கிற ரசிகர்களுக்கு புரியாது, ரெண்டுமே வேறு வேறு. அதுக்கு நிறையா வரலாற்று காரணங்கள் இருக்கும், நிறையா காரணங்கள் இருக்குது. ஏன்னா 1000 ஆண்டு கால வேறு வேறு அரசர்களால் ஆளப்பட்ட ஒரு நிலம் இது. ஆக்சுவலாக அதன் பிறகு 1000 ஆண்டுகள், சோழர்களுக்கு பிறகு 1000 ஆண்டுகள் வந்து வேறு 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 அரசர்கள் ஆண்டபோது அவர்களுடைய தாக்கங்கள் எல்லாமே நம்மளோட மொழி மீதும் நிகழ்ந்தது. அப்படிங்கிறப்போ 10ஆம் நூற்றாண்டினுடைய பேச்சு தமிழை இன்றைக்கி நாம் கொண்டு வந்தாலும், 10ஆம் நூற்றாண்டினுடைய எழுத்து தமிழை நாம் இன்றைக்கி கொண்டு வந்தாலும், இலக்கிய தமிழை நாம் கொண்டு வந்தாலும் ரசிகர்களுக்கு வாசகர்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான சாத்தியங்கள் அதிகம். அப்படிங்கிறப்போ நமக்கு முதன்மையாக அதை தொடர்புறுத்துறது தான் முக்கியம். அப்படிங்கிற வகையில் இந்த பாடலை வந்து ஒரு எளிமையான ஒரு இன்றைய பேச்சு வழக்கு தமிழில் எழுதினா நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அப்படி எழுதினோம். அப்புறம் அவர் ரஹ்மான் சாருடைய டியூனுமே கூட ஒரு பழைய ஒரு ஒரு நம்முடைய தெம்மாங்கனுடைய வேறொரு வடிவத்தையும் மேற்கத்திய இசை கோவையினுடைய ஒரு இந்த சேர்ந்த இசை வடிவத்தையும் இணைத்த மாதிரியான ஒரு இதில் இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து இந்த பாட்டை வந்து இப்படி இந்த மொழியில் எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்படி யோசித்து தான் அதை எழுதணும். வேறு வேறு பாடல்களில் நல்ல அழகழகான செந்தமிழ் சொற்கள் இருக்குது. 10ஆம் நூற்றாண்டினுடைய இலக்கியங்களில் எழுதப்பட்ட சொற்கள் இருக்குது, பழந்தமிழ் இலக்கிய சொற்கள் இருக்குது. இந்த படத்துக்காக வந்து ஒரு அத்தனை புதிய சொற்களை நாங்கள் வந்து, புதிய சொற்கள்னால் தமிழுக்கு அதை அவையெல்லாம் மிக பழைய சொற்கள், ஆனால் தமிழ் சினிமாவுக்கு புதிய சொற்கள், பழந்தமிழ் இலக்கியத்தில் புழங்கி வரக்கூடிய பல நல்ல சொற்களை நாங்கள் வந்து இந்த படத்துக்காக வேறு வேறு பாடல்களில் கொண்டு வந்திருக்கிறோம். ரசிகர்களினுடைய கேள்விகளுக்கு திரைப்படம் பதில் சொல்லணும்னு நம்பலாம். இப்போ நீங்கள் ஒரு பாடல் எழுதும்போது இந்த வரிக்கு இந்த பாடகர் இந்த பாடினா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வரிகளுக்கு இவர் பாடினா இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹிட் ஆகும், அந்த மாதிரி ஒரு சில பாடலாசிரியர்கள் நினச்சிட்டு தான் எழுதுவாங்க. நீங்கள் இந்த பொன்னிநதி பாடல் எழுதும்பொழுது யார் இந்த பாடு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா? ஆப்வியஸ்லி நான் ரஹ்மான் சார் தான் நினச்சேன். ஆக்சுவலாக இந்த பாட்டுக்கான வரிகளை நான் எழுதிட்டு போய், பாடல் வெளியானதுனால தான் ரஹ்மான் சார்னு சொல்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நினச்சேன் நான் இந்த பாட்டுக்கான வரிகளை நான் வந்து, ஏன்னா நான் டியூனாக நான் கேட்டப்பவே வந்து ரஹ்மான் சார் வாய்ஸில் தான் கேட்டேன். இந்த பாட்டுக்கான அந்த ராவான டியூன் இருக்குது, தத்தகாரம் தனகாரம் போட்ட டியூன் இருக்கு இல்லையா, அந்த டியூனை நான் கேட்டப்பவே வந்து ரஹ்மான் சார் வாய்ஸில் தான் நான் கேட்குறேன். அப்படின்றப்போ இது திரும்ப 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 கேட்குறப்போ எனக்கு வந்து அந்த வாய்ஸ் தான் என் மைண்டில் அவ்வளோ ஏறி இருக்குது. நான் அதுக்கான வரிகள் எழுதிட்டு போயிட்டு மணித்தம் சார்ட்டை காமிக்கிறேன். போகிறப்போ வந்து மணிசார்ட்ட போயிட்டு அவர்கிட்ட நான் வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் மாதிரி ஒரு இது மாதிரி கேட்டேன், சார் இது ரஹ்மான் சார் பண்ணால் நல்லாயிருக்கும்ல சார் அப்படின்னேன். அவர் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு பார்க்கலாம் அண்ணாரு, அவர் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் அப்படி மாதிரி இதில் சொன்னார். நான் உண்மையில் நான் விரும்பினேன், நான் அவர் என்னால் வேறு யார் வாய்ஸுமே என்னால் ஒரு யோசிக்க முடியல. ஓகே, ஆனால் ரஹ்மான் சார் பாடும்பொழுது இது ஒரு சரித்திரக்கால பாடலாக இல்லாமல் இப்போ உள்ள திரைப்படங்கள் மாதிரி தான் இந்த பாடல் இருக்கிறதாகவும் ஒரு விமர்சனங்கள்லாம் எழுது. வந்தியத்தேவன் பாடினா இவர் பாடினா தான் வந்தியத்தேவனாகவே இருக்குங்கிற தரலாம் மக்களுக்கு இருக்குது. பட் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சார் இருக்குது? இல்லை, அது ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு அழகியல் ஒன்று இருக்கும், அது இசையமைப்பாளர்கிட்ட அது சார்ந்த ஒரு இது ஒன்று இருக்கும் இல்லையா, அது நம்ம அதைத்தான் அவர் கொண்டு வந்திருக்கார். உண்மையில் அது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கார். நான் என்னுடைய இது அதுதான் அட்டகாசமாக பாடியிருக்கார். ஓகே, ஒரு கூட்டணி மணிரத்னம், ஏஆர் ரகுமான், வைரமுத்து, இந்த காம்போவை யாராலையுமே உடைக்க முடியாது.
இப்போ வைரமுத்து இல்லாத இடத்துல நீங்க இருக்குறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் இருந்தது? அவர் இல்லாத இடத்துல நம்ம நிரப்ப முடியுமா, ஒரு பெரிய சவால், உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, இதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, நான் என்னுடைய அழைப்பு அடிப்படையில் எனக்கு வந்து ரஹ்மான் சாருடையும் மணிரத்னம் சாருடையும் இது பண்ணுறது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள், ஒரு பக்கம் ஒரு மணிரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர், இந்தியாவோட பெரியது பொன்னியின் செல்வன். ஆமாம், அந்த தலைப்பு கேட்கும்போதே ஒரு பிரம்மாண்டமான பயம் இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொன்னியின் செல்வன்கிற இந்த படமே வந்து ஒரு ஒரு பெரிய கனவு, மணிரத்னம் சாருக்கு மட்டும் இல்லை, இந்திய சினிமா தமிழ் சினிமாவினுடைய கனவு அப்படின்னா இதை சொல்ல அந்த ப்ராஜெக்ட் சொல்ல உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்கள். ஆமாம், ஒரு எப்போ இந்த நாவலை வாசித்த எல்லோருமே அவரவர்கள் மனசுக்குள்ளே வந்து ரகசியமாக வந்து ஒரு காலகட்டத்திலையும் இந்த கதாபாத்திரத்தில் இவர் நடித்தா நல்லாயிருக்கும், அந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்தா நல்லாயிருக்கும்னு இது இந்த கதையை வாசித்த வாசகர்களே வந்து அவர்களுக்குள்ளே வந்து விவாதம் பண்ணிப்பாங்க. அது மாதிரியே வந்து வந்து சினிமாவினுடைய ஆட்களும் பல காலகட்டங்களில் வேறு வேறு ஆட்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி செய்தார், அதன் பிறகு வேறு மிகப்பெரிய ஆளுமைகள் ஜாம்பவான்கள், அவர் மணித்தம் சாரே வந்து இதற்கு முன் ஒரு ரெண்டு முறை முயற்சி செய்தார் வேறு வேறு காலகட்டங்களில். அப்படின்றப்போ இது ஒரு ஒரு கனவு, இந்த ப்ராஜெக்டே ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். இப்படியான ட்ரீம் ப்ராஜெக்டுக்குள்ளே ரெண்டு ஜாம்பவான்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து மணித்தம் சார், இன்னொரு பக்கம் வந்து ரமான் சார். இவங்க ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக ஒன்றாக பயணித்தவர்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்கள். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரமாதமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது, பிரமாதமான புரிதல் இருக்குது, அவ்வளோ ஜெல்லாக இருப்பாங்க. இவ் சார் என்ன நினைக்கிறாருன்னு இவருக்கு புரியும், இவருன்னு நினைக்கிறாருன்னு அவருக்கு புரியும், ரெண்டு பேருக்குமே அப்படி பரஸ்பரம் வந்து ஒரு பிரமாதமான ஒரு புரிதல் இருக்குது. அப்படிங்கிறப்போ நான் ஒரு இளைவனாக அப்படி ஒரு அங்கே அவங்களுக்குள்ள நுழையிறப்போ எனக்கு இருந்த மிகப்பெரிய சவால்னு நான் உணர்ந்தது, ப்ரெஷர்னு உணர்ந்தது, இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் அது ரெண்டையுமே எப்படி வந்து நான் அந்த லிரிக்கில் கொண்டு வர்றது அப்படிங்கிற ப்ரெஷர் தான் வந்து என்னோடய பெரிய ப்ரெஷராக இருந்துச்சு. இதுக்கடையில் என்னுடைய கற்பனையும் உள்ளே கொண்டு வரணும்ல. அது கண்டிப்பாக இந்த பொன்னிநதி பாடல் எழுதுறதுக்கு எவ்வளோ நாட்கள் செலவு பண்ணீங்க? ஆமாம், இந்த மொத்த ப்ராஜெக்ட்லேயே வந்து அதிகமான நாட்கள் எடுத்துக்கொண்ட பாடல் இது தான், ஒரு 30 நாட்கள் ஆச்சு கிட்டத்தட்ட, ஒரு பாடலுக்கு மட்டும். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆச்சு இந்த ஒரு பாடலுக்கு மட்டும். அப்புறம் இந்த பாடலையும் வேறு வேறு டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணோம், ஒரே மாதிரி இதில் இப்போ ரமான் சாரோட பிஸியான ஷெட்யூலில் வேறு வேறு டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணோம். எழுதுறக்கும் அதுக்கு அப்படி வந்து ஒரு காலகட்டம் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடியில் இந்த ப்ராஜெக்டில் வந்து 1.5 மணி நேரத்தில் முடிஞ்ச பாட்டெல்லாம் இருக்குது, அரை நாளில் முடிஞ்ச பாட்டெல்லாம் இருக்குது, காலையில் உட்காந்து மதியானத்துக்குள்ளே முடிஞ்ச பாட்டு இருக்குது, மதியம் உட்காந்து இரவுக்குள்ளே முடிஞ்ச பாட்டு இருக்குது, வேறு அப்படியெல்லாம் முடிச்சிருக்கு, வேகமாக முடித்த பாடல்களும் இருக்குது. ஏன்னா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அத்தனை காலகட்டம் எடுத்துக்கணும், அதுக்கு வேறு வேறு காரணங்கள், அது நிறையா யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த ஈயாவோ எசமாரின்ற அந்த வரி அந்த இதற்கில் அதுக்கு வேறு ஏதாவது அந்த பிரேஸுக்கு வேறு ஏதாவது தமிழ் சொல் போட முடியுமா அப்படிங்கிறதுக்காக நிறையா ஆப்ஷன்ஸ் யோசித்தோம், கிட்டத்தட்ட ஒரு 100 ஆப்ஷன் பக்கத்தால் கொடுத்துச்சது. அப்புறம் அந்த முன்னாடி பொன்னி நதி பார்க்கணுமே அப்படின்னு அந்த பல்லவி இருக்கல, அந்த பல்லவிக்கு மட்டுமே வந்து ஒரு 50 கிட்டத்தட்ட ஒரு 100 அதுக்கு ஒரு 100 கொடுத்துருப்பேன், ஒரு அவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதுலேருந்து அந்த பொன்னி நதி பார்க்கணுமென்ற அந்த வரியை தேர்ந்தெடுத்தோம், அவர் தேர்ந்தெடுத்தார் சார். ஸோ இப்படி ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணோம், கிட்டத்தட்ட மொத்த பாட்டுமே ஓகே அப்படின்னு லாக் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் ரெக்கார்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங்கில் உட்காந்துட்டுருக்கிறப்போ அங்கே உட்காந்துட்டு இல்லை எனக்கு மேலும் சில வரிகள் வேணும் அப்படின்னு கேட்டப்போ அந்த ஸ்பாட்டில் தான் போய் உட்காந்து அந்த ரெட்டை சுழற்சி ஒட்டி இருடி செக்க சகப்பி நெஞ்சில் இருடி அந்த வரியில் அங்கே உட்காந்து எழுதினேன் அந்த ஸ்பாட்டில், அந்த ஸ்பாட்டில் பாடிட்டுருக்க பாடிட்டு. அதுதான் வைரமுத்து சார் வந்து நிறைய மேடைகளை சொல்லுவார், ஏஆர் ரகுமான் நைட் 1-2 இருக்கும் ஃபோன் பண்ணுவார், இப்போ இந்த கண்ணாலனே அந்த பாடல் வரைக்கும்னா மன்னவனே என்னாலனே இது மாதிரி நிறைய லிரிக்ஸ் எழுதி கொடுத்தேன், ஆனால் 1-2 தான் கால் பண்ணி சார் எனக்கு இந்த லிரிக்ஸ் வேணாம், இந்த வரி வேணும், இதுக்கு செட் ஆக மாட்டேங்குது, இப்போனா என்னை இப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணுவார், இப்படிலாம் வைரமுத்து சாருக்கு வந்து ஏஆர் ரகுமான் கால் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரியான கால்ஸ்லாம் உங்களுக்கு எதுவும் வந்ததா மிட் நைட்ல சார் எனக்கு இந்த மாதிரி வரி வேணாம் சார் எனக்கு இப்படி தான் சார் வேணும் வந்து இப்படிலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா இல்லை ஆன் த ஸ்பாட்லேயே எனக்கு உங்கள்கிட்ட கேட்டாங்களா? ரெண்டுமே நடந்திருக்கு நைட்டு ஒரு 11:30 ஃபோன் பண்ணி அப்படி என்ன பாட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன் டைம் அந்த ஸ்பாட்டில் போய் உட்காந்துட்டு இல்லை இது இன்னும் பெட்டராக அப்படி இருக்கலாம் அப்படி இருக்காங்க. இந்த பொன்னி நதி பாட்டிலேயே கூட நான் அது கிட்டத்தட்ட வந்து
ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நாட்கள் கழித்து மறுபடியும் ரஹ்மான் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, மணிஷார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தொகையராக இருந்தால் நல்லாயிருக்கும் முன்னாடி அப்படின்ட்டு அதுக்கான டியூன் அனுப்பி வச்சாங்க. அந்த இந்த டியூன் முன்னாடி அந்த முன்னாடி ஒரு இது வருதில்ல, ஒரு காவிரியால் நீர்மடிக்கு அம்பரமான எடுத்தான் அப்படிக்கான அது அந்த அந்த டியூன் அவங்க அனுப்பி வச்சாங்க. அப்புறம் அந்த அதுவும் பின்னாடி எழுதாது தான், அந்த நீர் சத்தம் கேட்டது மேனில் பூத்து நிற்கும், அதுவும் அந்த பேசேஜும் வந்து பின்னாடி தான் எழுதுறாங்க பாடுற மாதிரி. ஆமாம், பாடல் முடிந்து பல நாட்கள் கழித்து எழுதி தனியாக சேர்க்கப்பட்டுச்சு அந்த தவிர பின்னாடி எழுதப்பட்டுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு கால் வந்ததுன்னு சொன்னீங்களா, பொன்னியின் செல்வன் படத்தில் ஒரு பாடல் எழுதி கொடுக்கணும், நீங்கள் எதுவும் கேட்டிங்களா சார், வைரமுத்து சார் இருக்காரா இல்லையா, இல்லை அவர் இல்லாத இடத்துல நீங்கள் நிரப்ப போகிறீங்க, ஸோ இந்த மாதிரியான எதுவும் கேட்டிங்களா, ஒரு நட்பு அடிப்படையில் ஒரு ரசிகர் என்ற ஒரு அடிப்படையில் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் முன் வச்சிங்களா? இல்லை, நான் அப்படியெல்லாம் எதுவும் கேட்கல, அவர்கிட்ட கேட்கல. நான் அவங்க என்னை கூப்பிட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி எழுதுங்க அப்படின்ட்டு, நான் அதையே செய்தேன். நான் அவ்வளோதான் என்னுடைய பங்களிப்புகள் நான் செஞ்சாதேன். எனக்கு சொல்லப்போனால் இந்த ப்ராஜெக்டில் யாரெல்லாம் வேற யாரெல்லாம் பாட்டு எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக நான் எனக்கு அது இதுவும் இல்லை. நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு பாடலாசிரியர் பொன்னியின் செல்வன் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் விட்டுருங்க, வெளியிலேருந்து எங்களை மாதிரி ஒரு ரசிகராக பாருங்கள். இந்த பாடல், இந்த திரைப்படம், அதில் இருக்கக்கூடிய கேரக்டர், இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, எனக்கு இந்த நாவலை நான் பலமுறை படிச்சிருக்கேன். நானும் எப்படா இந்த படம் எடுப்பேன், சொல்லப்போனால் இந்த ப்ராஜெக்டை வந்து முதல்ல வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை வந்து எல்லார் மாதிரி நானும் பேப்பர்லையோ மீடியாவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த கணம் எனக்கு தெரியாது, நான் அந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு பகுதியாக இருக்க போகிறேன், நான் பாடல் எழுத போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அதை பார்த்த கணம் எனக்கும் தெரியாது. எனக்கும் அது ஒரு இன்பதிர்ச்சியாக தான் இருக்குது. கண்டிப்பாக, அதாவது இந்த திரைப்படத்தில் பாடலாசிரியா வைரமுத்து கிடையாது, இளங்கோ கிருஷ்ணன் வந்திருக்காரு. இது கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாகவும், ஒரு புதுசாக ஒருத்தர் வரும்போதும் வரவேற்பாங்க எப்பொழுதுமே, அதுக்கேற்ற அவங்களுடைய எதிர்பார்ப்பை தான் நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கீங்க. பட் இப்படிலாம் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும்ல சார், பொன்னியின் செல்வன் படத்தில் என்ன கூப்பிட்ருக்கீங்களா, ரொம்ப ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஒரு அச்சமாகவே இருக்கும். அந்த அச்சம் இன்னும் வரைக்கும் இருக்கா, இல்லைனா ஒரு நல்ல பாடலில் வரியில் கொடுத்துட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கா? இல்லை, எனக்கு திருப்தி எல்லாம் இல்லை. எனக்கு இன்னும் இப்போ நான் வந்து எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற ஒரு மனவனோட மனநிலையில் தான் இருக்கிறேன். நான் அன்றைக்கி நைட்டு கூட நான் வந்து ஜெயமோன் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதாவது இந்த பாடல் வந்த அன்னைக்கு காலையில் கூட, இந்த பொன்னி நதி பாடல் வந்த மறுநாள் காலையில் கூட ஜெயமோன்ட்ட பேசிட்டு இருக்கிற கூட அதை சொன்னேன் நான். எனக்கு இன்னும் பதட்டமாக தான் சார் இருக்குது, என்னன்னு தெரியல. ஏன்னா நிறையா ஒரு ஒரு மாதிரி ஒரு இளம் பாடலாசிரியர், ஒரு புது பாடலாசிரியர் அப்படிங்கிறப்ப வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், இது எப்படி எழுதியிருப்பாருன்னு தெரியல. இப்படி அப்புறம் இது வந்து ஒரு எபிக் மூவி, ஒரு காவிய படம் அது ஆக்சுவலாக. இப்படியான ஒரு எபிக் மூவியில் ஒரு புது பாடலாசிரியர் வந்து என்ன மாதிரியான சொற்களை பயன்படுத்தியிருப்பார், என்ன மாதிரியான கவித்துவங்களை பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னால நிறையா இருக்கும் இல்லையா எதிர்பார்ப்புகள். இப்போ வரைக்குமே அந்த விமர்சனங்கள் கேள்விகள் இருக்கும் இல்லையா. அப்படின்றப்ப வந்து இந்த பாடல் ஒரு யதார்த்தமான மக்கள் மொழியில் எழுதப்பட்ட ஒரு பாடல் வெளிவருது அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு அது சார்ந்த நிறையா இது இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக, ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் அதையெல்லாம் கடந்து மக்கள் அந்த பாட்டை கொண்டாடிட்டாங்க. எனக்கு அதுதான் அந்த வகையில் கொண்டாடிட்டு. ஆமாம், இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய நிறைவு. ஆனாலும் இன்னும் மிச்ச பாடல்கள்லாம் இருக்குது. ஒரு பாடலாசிரியனாக நான் என்னுடைய கடமையை செஞ்சுருக்கேன் அப்படின்னு தான் நம்புகிறேன் நான். மற்றபடியில் வந்து அது எப்படி இருக்குங்கிறத மக்கள் தான் சொல்லணும். ஓகே, இப்போது இன்னும் ஒரு சில விமர்சனங்கள், இந்த பாடலுக்கு ஏஆர் ரகுமான் சார் இல்லாமல் இவர் பாடிருந்தால் நல்லாயிருக்கும், இவர் பாடிருந்தால் நல்லாயிருக்குங்கிறது ரசிகர்களுடைய கருத்தாக தான் இருக்குது. இப்போ உங்கள் சைடு ஏஆர் ரகுமான் சார் பாடினது ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்குது, பட் இதெல்லாம் விட்டுட்டு இவர் பாடிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும், வந்தியத்தேவனாகவே இருந்திருக்கும். புத்தகங்கள் படித்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த இவருக்கு வந்தியத்தேவன் வாய்ஸ் செட் ஆகலைன்னு. பட் புத்தகம் படிக்காத எங்களை மாதிரியான ஒரு ரசிகர்களுக்கு இந்த வயசு தான் ஒருவேளை வந்தியத்தேவனுக்கு இப்படி தான் இருக்குமோ, இப்படி தான் இருந்திருக்குங்கிற ஒரு நினப்பெல்லாம் இருக்கும். அது மாதிரி இளங்கோ கிருஷ்ணனுடைய ஒரு நினப்பு ஒரு கருத்துனா யாராக இருக்கும், இந்த பாட்டை இவர் பாடினா நல்லா இருக்கும். நான் அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட அந்த இது. நான் என்ன அப்படின்னா வந்து என்னால் ரஹ்மான் சார் வயசு தவிர வேறு யார் வயசும் யோசிக்கவே முடியல. ஏன்னா இந்த பாடலை டியூனாக கேட்குறப்பே நான் அவர் வயசில் தான் கேட்டேன். ஒருவேளை டியூனாக நான் வேறு யாராவது ஒரு வயசில் கேட்டிருந்து அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கேட்டிருந்தால் அப்படின்னா கூட நான் ஏதாவது சொல்ல முடியும். அந்த இடத்துல வந்து இவர் இருந்து தான் நல்லா இருக்கும் அப்படி மாதிரி கூட ஏதாவது சொல்ல முடியுமா இருக்கும், பட் தெரில எனக்கு. ஆனால் இது நான் டியூனாகவே நான் ரா டியூனாகவே வந்து அவர் வயசில் தான் கேட்குறேன். அப்படின்றப்போ நான் அதில் தான் அடிக்ட் ஆகியிருக்கேன். மணிரத்னம், ஏஆர் ரகுமான், இந்த மேஜிக் கூட்டணியில் வைரமுத்து சார் இல்லாததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ரசிகராக கேட்குறேன், ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது. இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞருங்க, மகத்தான சாதனைகள் செய்தவர், தமிழ் சினிமா பாடலினுடைய திசை வழிகளை மாற்றி அமைத்தவர்,
அவர் உண்மையிலேயே நான் அவர் அவருடைய திறமைங்கிறதெல்லாம் வந்து அசாதாரணமானது. அவர் அவ்வளவு சாதித்து காமிச்சிட்டு போயிருக்கார். அவர் ஒரு பெரியவர், உண்மையிலேயே அவர் இருந்தால் வேற ஒன்றா இருந்திருக்கும். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு சூப்பர் டாக் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.